வணக்கம் நேர்கே இன்றைய அரசியல் நிகழ்ச்சியில் தமிழ் தேசிய மக்கள் கட்சியின் தலைவர் திரு இனியன் சம்பத் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம் வணக்கங்க இப்போ வருகின்ற உள்ளாட்சி தேர்தலை பற்றி பேச இருக்கிறோம் இந்த உள்ளாட்சி தேர்தலில் பல முறை திமுக கூட்டணி ஜெயிச்சிருக்கு அதிமுக கூட்டணி ஜெயிச்சிருக்கு இந்த முறை புதிய கூட்டணியாக தேமுதிக மற்றும் கம்யூனிஸ்டுகள் வந்து கூட்டணி அமைச்சிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி சொல்லணுன்னா தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியல் மாற்றத்திற்கான ஒரு விடுவெள்ளி தோன்றி தான் சொல்லணும் ஏன்னா கம்யூனிஸ்டுகள் வந்து ஆதரிக்கிறாங்கன்னா ஒரு அணியை ஆதரிக்கிறாங்கன்னா ஒரு தலைமையை ஆதரிக்கிறாங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு அரசியல் மாற்றம் கடந்த காலங்களில் நிகழ்ந்திருக்கிறது குறிப்பாக சொல்லணுன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஊழல் ஆட்சியை எதிர்த்து யுத்தம் நடத்திய போது இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தோல் கொடுத்தன மூத்த தலைவர் கல்யாண சுந்தரம் எம் கல்யாண சுந்தரம் போன்றவர்களெல்லாம் அவங்களுடைய ஒரு கௌரவத்தை கூட பார்க்காம அவரை வந்து ஒரு தலைவராக ஏற்றுக்கிட்டு ஒரு அணித்தலைவராக ஏற்றுக்கிட்டு அவங்க பின்னாடி போனாங்க கவர்னர் மாளிகையை நோக்கி பேரணி நடத்தினாங்க மகஜர் கொடுத்தாங்க ஒவ்வொரு போராட்டங்களில் பங்கு பெற்றாங்க அந்த சூழல் அந்த அரசியல் சூழ்நிலை மீண்டும் முகிழ்த்திருக்கிறதோ என்ற ஒரு மன நிறைவும் மகிழ்ச்சியும் மக்களிடையே இன்றைக்கு தென்பட்டிருக்கிறது இதை ஏன் இவ்வளவு அழுத்தத்தோடு நான் சொல்லுகிறேன் என்றால் பொதுவாக கட்சி தொடங்குகிறேன் என்று ஒவ்வொரு மிகப்பெரிய தலைவர்கள் கட்சி தொடங்குகிறேன் என்றால் அந்த மிகப்பெரிய திராவிட கட்சிகளிலிருந்து வெளியேறியவர்களெல்லாம் ஒவ்வொரு மிகப்பெரிய வரலாற்று திருப்பதுக்கு காரணமானவர்கள் அவர்களெல்லாம் வெளியேறிய போது கூட அல்லது மற்ற கட்சிகளெல்லாம் தோன்றிய போது கூட மாற்று அரசியலை நோக்கித்தான் நாங்கள் உருவாக்கப் போகிறோம் ஒரு புதிய அரசியல் சித்தாந்தத்தை தமிழக மக்களுக்கு மக்களுக்கான அரசாங்கத்தை உருவாக்கப் போகிறோம் என்றுதான் தொடங்குகிறார்கள் ஆனால் தொடங்கிய சில மாதங்களிலேயே சில வருடங்களிலேயே இந்த இருபெரும் கட்சிகளிடையே திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏதாவது ஒன்றில் தங்களை அவர்கள் இழந்து விடுகிறார்கள் அது வந்து தமிழ் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிக்கிறது அதிலிருந்து வேறுபட்டு எப்படி எம்ஜிஆர் வந்து தனித்தன்மையோடு நின்று தமிழக மக்களுக்காக மக்களின் குரலாக அவர் எதிரொலித்தாரோ அதனுடைய வடிவமாக திகழ்ந்தாரோ அதுபோல் இப்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கிய பிறகு பத்திரிகை பலம் இன்றைக்கி வந்து கேப்டன் டிவி இருக்குது ஆனால் அவர் கட்சி தொடங்கிய போது டிவி ஆதரவு இல்லை எந்த ஊடகத்தினுடைய ஆதரவும் இல்லை பத்திரிகை ஆதரவு இல்லை பண பலம் இல்லை அவர் வந்து சம்பாதித்த பணத்தை தான் அவர் போட்டார் அவர் ஆரம்ப காலகட்டத்திலேயே அவருக்கு எவ்வளோ பெரிய சோதனைகள் கொடுத்தாங்க அவருடைய திருமண மண்டபத்தையே இடித்து தள்ளினார்கள் ஆனாலும் அவர் இடிந்து விடவில்லை நிலை குலைந்து விடவில்லை உறுதியோடு நின்றார் அந்த அது மாதிரி ஒரு ஹீரோயிசம் அந்த மாதிரி ஒரு வீரனை தான் தமிழ் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் எத்தகைய நிர்பந்தங்களுக்கும் ஆட்படாமல் சோதனைகளைக் கண்டு அஞ்சாமல் சாதனை புரிகின்ற ஒரு தலைவன் வரமாட்டானான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த இயக்கத்தின் வடிவமாக இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் என்று சொன்னால் அது மிகையாகாது அதனால தான் வந்து அகில இந்திய அளவில் கம்யூனிஸ்டுகளும் மிகப்பெரிய ஒரு ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தெல்லாம் ஆதரிக்கிறாங்க அவங்க யார் யார் ஊழலை எதிர்த்து குரல் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க தார்மீக ஆதரவு கொடுக்குறாங்க அவங்க வந்து அரசியல் ரீதியாக தான் எந்த பிரச்சனைகளையும் அணுகுவார் ஆக கம்யூனிஸ்ட்டுகளும் ஆதரிக்கிறாங்களாவே அது ஒரு வெற்றியினுடைய அறிகுறி மாற்றத்தின் அறிகுறி அது மட்டும் இல்லை இவர் வந்து தனியாக நின்று இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அவர் இந்த தேர்தலுக்கு இந்த கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நடந்த தேர்தலில் அத்தனை தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நின்று நிறுத்தி வைத்து தன்னுடைய பலத்தை தனித்தன்மையை நிரூபித்தார் எட்டு புள்ளி மூன்று நான்கு சதவீதத்தை அவர் வந்து பதிவு செய்தார் அதுதான் வேணும் அந்த துணிச்சல் வந்து யார்கிட்டையும் இல்லை எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்தாங்க எல்லாம் போய் போயிட்டு உதாரணத்திற்கு ஆந்திராவில் சிரஞ்சீவி நடிகர் சிரஞ்சீவி பெரிய அளவில் மக்களை திரட்டினார் எல்லாம் பண்ணார் கடைசியில் காங்கிரஸில் போய் ஐக்கியம் ஆகிட்டு கரைஞ்சி போயிட்டார் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அதனால தான் இன்றைக்கி வந்து வேறு ஒரு திமுகங்கிறது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது தமிழ் மக்களுக்கு அதாவது பணத்தினால் என்ன வேணாலும் செஞ்சிடலாம் மக்களை வந்து விலை கொடுத்து வாங்கி விடலாம் அதற்காகவே பணம் பண்ணுகின்ற அதுக்குன்னு ஒரு துறையே அவங்க ஏற்படுத்திட்டாங்க எது எதில் பணம் பண்ணலாம் சினிமா அரசியல் ரியல் எஸ்டேட் என்று அவர்கள் தொடாத துறையே கிடையாது எல்லாத்துலேயும் அவங்க வந்து பணம் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அதை வச்சு அவங்கள விலைக்கு வாங்கிடலாம் மீண்டும் பணம் பண்ணலாம்னு நினச்சாங்க அந்த பணநாயகத்தை ஜனநாயகம் வீழ்த்திவிட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு தீமையை அகற்றுவதற்காக அந்த தர்ம யுத்தத்திற்காக அவர்கள் வந்து இணைந்தார்கள் இந்த கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடைபெற்று அவர்களும் முயற்சித்தார்கள் இவர் இரண்டு தரப்பிலும் பேசினார்கள் ஒரு இதுக்கு வந்தாங்க அதுக்காகவே இவங்க செய்கிறதுக்கெல்லாம் அவர் வந்து கைதூக்கலை ஒரு எதிர்கட்சி தலைவருக்குரிய இலக்கணத்தோட தனித்தன்மையோடு அவர் இருந்தார் அந்த உறுதிப்பாட்டோடு நின்றார் இன்றைக்கு வந்து அவங்க அவர்களுடைய பெரியண்ணன் மனோபாவம் தங்களுடைய கூட்டணி கட்சிகளை அவர்களை வந்து ரொம்ப கிள்ளிக்கீரையாக நினைக்கிறாங்க உதாசீனப்படுத்துனால தன்மானத்தை தன்மானத்தோடு அவர்கள் வெளியே வந்து விட்டார்கள் இன்றைக்கு அவரோடு கூட்டணி சேர்ந்திருக்கிற கம்யூனிஸ்ட் தலைவர்கள் தலைவர்களையும் அவரோட கூட பிறந்த அண்ணன் மாதிரி மதிக்கிறார் எல்லாம் அண்ணன் சொல்லுவாங்க அண்ணன் பேசுவாங்க அப்படி தான் இது பண்ணுறாரு இவரே ஆக்கிரமிக்கலை அந்த கூட்டத்தில் பத்திரிகையாளர் கூட்டத்தில் அவருடைய மனோபாவம் தெரியுது அது மட்டுமல்ல இவர் கட்சி தொடங்குவதற்கு முன்பே தமிழகம் முழுமையும் கடந்த ஒன்று ஒரு வருடம் ஒன்றரை ஒன்றரை வருட காலமாக சுற்றி சுடன்று புயலென சுடன்று சேற்றிலும் சகதியிலும் கால் வைத்து கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இன்றைக்கு வந்து எந்த தலைவன் வந்து ஒரு கடுமையான வெயிலில் வந்து நின்று ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் மக்களிடம் பேசுகிறார் மக்கள் அவர்கள் வந்து வெயில் நிற்கிறாங்களா எனக்கு இதெல்லாம் வேணாம் எனக்கும் எடுத்துரு நானும் நிற்கிறேன் நானும் எடுத்து அந்த தன்னை வருத்தி கொள்ளுகின்ற அந்த மனோபாவம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் அந்த அர்ப்பணிப்பு உணர்வு இருக்கிறது அவர்கள் தான் உண்மையாக செய்வார்கள் களப்பணியாற்றுவார்கள் களத்தில் இறங்கி செய்யக்கூடிய ஆற்றலும் யார் செய்யவில்லையோ அவர்களை தூக்கி எறிகின்ற துணிவும் இன்றைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இருக்கிறது அவர் இராணுவ கேப்டனை போல் இராணுவ கட்டுப்பாடு போல் தன்னுடைய கட்சியை உருவாக்கணும்னு அவர் துடிக்கிறார் அதனால தான் இன்றைக்கி மிகப்பெரிய சக்திகள் எல்லாம் அவர் ஆதரிச்சிட்டு இருக்கு எந்த பலம் இன்றைக்கி மட்டும் என்ன அவருக்கு என்ன பத்திரிக்கை பலம் இருக்கா இல்லை அவர் பெரிய தனவந்தர்களுடைய பலம் இருக்கா ஒன்றுமே இல்லையே மக்கள் சக்தி மட்டுமே நம்பி இவர் களத்தில் இறங்கியிருக்கிறார் மக்கள் சக்தி அந்த பணத்தையும் அதிகார அத்துமீறல்களையும் தூக்கி எறியக்கூடிய ஆற்றல் மக்களுக்கு இருக்கிறது என்பதை ச கடந்த சட்டமன்ற தேர்தலில் நிறுவித்திருக்கிறார்கள் யார் வேண்டாம் என்பதை முடிவு செய்து விட்டார் செய்து இனி வருகின்ற காலகட்டங்களில் யார் இந்த தமிழ்நாட்டுக்கு வேண்டும் என்பதை முடிவு செய்கின்ற அந்த பொறுப்பு தமிழ் மக்களிடம் இருக்கிறது நான் வந்து அவர் என்ன சொன்னார் என்னுடைய வாழ்நாளில் நான் வந்து மது விலக கொள்கையில் உறுதியாக இருப்பேன் அதை வந்து அனுமதிக்க வேண்டாம் அது வருமானங்கிறது அப்படி ஒரு ஒரு தலைமுறையை அழித்துவிட்டு ஒரு வருமானத்தை நாம் கொண்டு வர வேண்டும் என்று நான் விரும்ப மாட்டேன் அது என்னுடைய காலத்தில் நடக்காதுன்னு சொல்லிட்டு அதில் உறுதியாக இருப்பேன் இவங்க தானே அதை வந்து கொண்டாந்து அதை தளர்த்தி ஒரு தலைமுறையே பாழடித்தாங்கல்ல